2026 சட்டசபை தேர்தலை முன்வைத்து நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலையில் பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறார். மாநாட்டில் கட்சியின் பல்வேறு செயல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அரசு தனியார் துறை எதுவாக இருந்தாலும் அரசியல் தலையீடு இருக்கவே கூடாது. லஞ்ச லாவண்யம் ஊழலற்ற நிர்வாகத்திற்கு வழிவகுக்கப்படும். ஜாதி மதம் பாலின சார்பின்மை அரசு நிர்வாகத்தின் வழிமுறைகளாக கடைபிடிக்கப்படும். அரசு நிர்வாகம் எப்போதும் முற்போக்கு சிந்தனையுடனும் பன்முகத்தன்மையுடனும் விளங்கும். எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கான நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்பட்டு நெறிமுறைப்படுத்தப்படும். மதுரையில் தலைமைச் செயலக கிளை அமைக்கப்படும். சமூக நீதி மதசார்பின்மை கோட்பாடுகள் செயல்படுத்தப்படும். சமதர்ம சமத்துவ கோட்பாட்டிற்கும் சமூக நீதிக்கும் எதிரான வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு முழு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் சமமான விகிதாச்சார இடப்பங்கீடு அளிக்கப்படும். சாதி மதம் மொழி வழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சகோதரத்துவ சூழல் வகுக்கப்படும். பட்டியலின பழங்குடி மக்களின் முன்னேற்றத்துடன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தப்படும். தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே தமிழகத்திற்கு எப்போதும் ஏற்ற கொள்கை. தமிழகத்தில் தமிழே ஆட்சி மொழி என்பது உறுதி செய்யப்படும். தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்க உரிய சட்டத்திருத்தம் மேற்கொள்ள உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மொழியிலேயே ஆராய்ச்சி கல்வி வரையில் கற்கலாம். தமிழ் வழி கல்விக்கு அரசு வேலைவாய்ப்பில் அதிக முன்னுரிமை அளிக்கப்படும். கீழடி கொந்தகை சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படும். மருத்துவம் போலவே கல்வியும் மாநில பட்டியலுக்கு மாற்ற அழுத்தம் கொடுக்கப்படும். மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் கவர்னர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும். தமிழக வெற்றி கழகத்தில் மூன்றில் ஒரு பங்கு கட்சி பதவிகள் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு பெண்களுக்கு ஒதுக்கப்படும். படிப்படியாக அது உயர்த்தப்பட்டு 50% என்ற நிலையும் எட்டப்படும். அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படும். பெண்கள் குழந்தைகள் முதியோர் பாதுகாப்புக்கு தனித்துறை ஒதுக்கப்படும். மகளிர் காவல் நிலையம் போல் மாவட்டந்தோறும் மகளிருக்காக எஸ்பி அலுவலகம் அமைக்கப்படும். மனிதகுல அழிவிற்கு வழிவகுக்கும் அறிவியல் சாராத சிந்தனைகள் நிராகரிக்கப்படும். தீண்டாமை என்பது குற்றம். தீண்டாமையை கடைபிடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிநவீன வசதி கொண்ட காமராஜர் மாதிரி பள்ளி ஒன்று உருவாக்கப்படும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கான தரம் உயர்த்தப்படும். தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு என தனியாக பல்கலை உருவாக்கப்படும். மாவட்ட அளவில் அரசு பன்னோக்கு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தேவையான மருத்துவ பரிசோதனை செய்யும் வகையில் தரம் உயர்த்தப்படும். புற்றுநோய் போன்ற தீவிரமான நோய்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு மருத்துவமனை நிறுவப்படும். விவசாயிகளின் விற்பனை விலை நுகர்வோர் வாங்கும் விலைக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க அறிவியல் பூர்வமான முறை நடைமுறைப்படுத்தப்படும். நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். ஆக்கிரமிக்கப்பட்ட சதுப்பு நிலங்கள் விவசாய நிலங்கள் மீட்கப்படும். அதிக கொள்ளளவு கொண்ட புதிய ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் தமிழகம் முழுதும் அமைக்கப்படும். தமிழ் மரபு மொழி தொழிலான பனைத்தொழில் மேம்படுத்தப்படும். ஆவின் பாலகங்களில் கருப்பட்டி பாலும் வழங்கப்படும். பதநீர் மாநில பானமாக அறிவிக்கப்படும். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு ஊழியர்கள் வாரம் இருமுறை கைத்தறி ஆடை அணிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். பள்ளி மாணவர்கள் மருத்துவ பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களின் உடைகள் நெசவாளர்களிடமிருந்து நேரடியாக அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட அவர்கள் தயாரிக்கும் மண்பாண்ட பொருட்களை அரசு உணவகங்கள் விடுதிகளில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் மணல் நிலத்தடி நீர் கனிமவள கொள்ளையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றப்படும். மண்டல வாரியான துணை நகரங்கள் உருவாக்கப்படும். செயலிழந்துள்ள தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சீரமைக்கப்படும். வன விலங்குகள் பறவைகள் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்க வன பரப்பளவு அதிகரிக்கப்படும். போதைப் பொருட்களை ஒழிக்க சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்பதும் தாவேக்காவின் செயல் திட்டங்களாக அறிவிக்கப்பட்டன.